நண்பர்களே, நம்ம இப்போ வந்து மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனி மூணாவது தெருவில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைக்கு முன்னாடி இருக்கோம். இந்த பெருமழையில் எல்லா வீடுகளிலும் தண்ணீர் புகுந்த மாதிரி இந்த நியாய விலை கடையில் இருக்கக்கூடிய அதுக்குள்ளேயும் நிறைய தண்ணி போய் உள்ளே இருக்கிற அரிசி பருப்பு சர்க்கரை இன்னும் அங்கே வைத்திருந்த பல மூட்டைகள் எல்லாமே வந்து நோட்புக்கு தண்ணீரில் மூழ்கி இருக்கு. நோட்புக்கா புக்கு லெட்ஜர் லெட்ஜர் ஆவணங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து சேதமாயிருக்கு. நம்ம சேத விவரங்கள் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இது காஞ்சி மக்கள் அங்காடி. தாம்பரம் போட்டுதாங்க, தாம்பரம் அஞ்சு நியாய விலை கடை. வணக்கம்மா. இப்போ எப்படி இருக்கு உள்ள சேதம்? அரிசியெல்லாம் கொட்டி இருக்கு. இது பருப்பு, என்ன பருப்பு இது? இது அரிசி சார், கூகுள் அரிசி. அதுதான் பருப்பு. இது எதுவும் கீழே பருப்பு மாதிரி இருக்கு? தோரம் பருப்பு சார். தோரம் பருப்பு எல்லாம் மழையில் ஊறி அப்படியே இருக்கு. சக்கரை முட்டெல்லாம் இந்த இடத்துல வந்து எல்லாம் மழையில் சர்க்கரையெல்லாம் உருகி அப்படியே கீழே தேங்கி இருக்கு. இங்கே சில மூட்டைகள்லேருந்து அரிசியெல்லாம் கீழே வெளில வந்திருக்கு. இங்கே கூட எல்லா மூட்டைகளும் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு. அதுவும் இது சாதாரண தண்ணியில், மழை நீர் எல்லா விதமான அழுக்குகளும் குப்பைகளும் கலந்த தண்ணியில் இதெல்லாம் இப்படி மூழ்கியிருக்கு. இந்த பக்கத்துலேயும் கொஞ்சம் இருட்டாக இருக்கு. இங்கெல்லாம் ஏன்னா மக்களுக்கு உணவளிப்பதற்காக அரசு ஏற்பாடு செய்த உணவு தானியங்கள். ஒரு பெரிய இழப்பு இது. இந்த பக்கத்தில் நிறைய மூட்டைகள், இங்கே எறும்புலாம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய இருக்கு. மளிகை பொருள் சண்டேதான் இங்க வந்து நிறைய சோப்பு மற்ற இதெல்லாம் இங்க இருக்கு. நிறைய மூட்டைகள் மேலேயும் கொஞ்சம் இருக்கு. எல்லாம் மளிகை சாமான்கள். 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்துச்சா? 1,48,000. இப்போ இது எல்லாமே மூழ்கிடுச்சு இப்போ. ஆனால் இந்த மாதிரி ரேஷன் கடைகள்லாம் நம்ம இன்ஷூர் பண்ணுற வழக்கம் இல்லை. இல்லை வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து இதுவா மண்ணெண்ணையா? காலி. இதுதான் இப்போதைய நிலை. இந்த நியாய விலை கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே வைத்திருந்த எல்லா பொருட்களும் தண்ணீரில் மூழ்கியிருக்கு. அதனால் முதல்ல இதெல்லாம் அப்புறப்படுத்துறது முதல் வேலை. அதன் பிறகு திருப்பி புது பொருட்கள் கொண்டு வரணும், அப்புறமா தான் மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த நிலையில் இதே மாதிரி மற்ற நியாய விலை கடைகளுக்கும் இதே நிலைமை ஏற்பட்டிருக்கலாம், இதே இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும். அதனால் அரசு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்தால்தான் மக்களுக்கான இந்த அடிப்படை உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கும். அதனால் இதையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர்? சசிகுமார் சார். இங்கே சேல்ஸ்மேனாக இருக்கேன் இந்த ரேஷன் கடையில். சரி, இந்த புயலால் வெள்ளம் வந்துச்சு சார், ஃபுல்லாக. அதான் முக்காவில் பில்டிங் அப்படியே ஃபுல்லாக தண்ணி போச்சு சார். உள்ளே இருந்த அத்தியாவசிய பொருள் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு சார். எல்லாம் நினைஞ்சி அரிசி பருப்பு என்ன சர்க்கரை அந்த ரெக்கார்ட்ஸுங்க, அப்புறம் அந்த பில் போடுற மிஷினு, எடை போடுற மிஷினு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு சார். அப்புறம் மளிகை பொருள்கள் உள்ளே நிறைய இருக்குது சார், அது ஃபுல்லாகவே அப்படியே
அது அதான் வந்து இப்போ அரியெல்லாம் வரணுங்க. சரி சரி, வந்து பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. கடை வந்து எப்பவுமே இப்படியே வரும் சார். கடை வந்து ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், மேடான இடத்துல கட்டி கொடுக்கணும் சார். இது அதுக்கு தீர்வு அதுதான் சார், அது சொல்யூஷன் அதுதான். மக்கள் நடந்து வரணும் அவ்வளவுதான். இங்கே தான் அந்த மேட்டு பக்கமா இடம் இருக்கு சார், அங்க கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு சார். இந்த அடிக்கடி இந்த மாதிரி வெள்ளத்துல பாதிப்பு இல்லாத இல்ல. இது வந்து மற்ற இழப்போடு சேர்ந்து பொருளும் சேர்ந்து போச்சு. இதுல பொருளும் சேர்ந்து போச்சு. அதுதான் மன உழைச்சி மூணு நாளா இங்கேயே இருக்கிறோம். தண்ணிய மக்களும் கேட்பாங்க, எப்ப எங்களுக்கு திறப்பீங்க கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. கேக்குறாங்க, அவங்களுக்கு அத்தியாவசிய பொருள் கொடுக்கணும். அதிகாரி எல்லாம் வர நீங்க. சரி சரி, அதெல்லாம் பார்த்துட்டு கிளியர் பண்ணி தான் சார் போகணும். சரி, இல்லை விரைவில் நிலைமை சீராகும்னு எதிர்பார்ப்போம். விரைவில் சீராகிடும் சார். சீராகிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு இரு நாட்களில் வந்து இப்போ நார்மல் ஸ்டேஜ் வந்துடும். உங்கள் சேவையை மீண்டும் தொடருவீங்க? ஆமாம் சார், எங்கள் சேவை தொடருவோம். நாங்கள் காத்திருக்கிறோம் சார், எல்லாத்தையும் சரியாகட்டும். ரொம்ப நன்றி.